சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாடலாம். சுந்தரவள்ளி, இப்போ வரிக்கு வரி நாங்கள் பதில் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாஜக தலைவர் அண்ணாமலை. முதலமைச்சரினுடைய உரையில் அப்படி வரிக்கு வரி பதிலடி தருவதற்கு அங்கே என்ன இருக்கிறது அப்படின்றதா இப்போ இருக்கிற கேள்வி. அதுதான், வரிக்கு வரி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அவங்க. அவங்க எதிர்த்தெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஒன்று கால்கையில் விழுந்து ஆமாசாமி எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்றதான் பதிலாக இருக்க முடியும். இல்லைன்னா இவர் தான் சொன்னார் இல்லையா, இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டோடைய ஆட்சியை கழிச்சது இந்திரா காந்தினார், அப்போ நேரு இருந்தார், அப்போ இந்திரா காந்தின்னு சொல்லிவிட்டு போனார். இவ்வளோ தான் ஹிஸ்ட்ரி ஸ்டடியெல்லாம். ஸோ இது மாதிரியாக சில பல ஜாலியான தகவல்கள் நாளைக்கு வெளிவரும். நம்ம ஊருக்கு அது கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா இவரெல்லாம் இல்லைன்னா அரசியலில் மசாலாவே இல்லாத ஒரு விஷயம். அப்போ தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், தேசிய கட்சின்னு நீங்கள் தாங்க சொல்கிறீங்க. அந்த கட்சி அட்ரஸ் இல்லாத கட்சியாக தான் இருக்குது. இது நான் சொல்லலைங்க, சுப்பிரமணிய சாமி முந்தா நாள் சொன்னது. எங்கள் கட்சியா, எங்கள் டெலஸ்கோப்பை வச்சு பார்க்குறேன் கட்சியை காணா அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொன்னார். நானா சொல்கிறேன், நான் சொன்னால் கூட சுந்தரவழி அப்படி தான் சொல்லுன்னு வீங்க. அப்புறம் அதே ஏதோ சொன்னாரு, 360 டிகிரியில பார்த்தா எதிரிய நம்ம திமுக வந்து 360 டிகிரிக்கு வந்து எங்களுக்கு அந்த சீன் எதிரான அந்த சீனே கிடையாது பிஜேபிக்குன்ற. நீங்க 360 என்ன, எந்த 60லயும் பாருங்க, நீங்க முத எங்களுக்கு எதிரி கிடையாது. தமிழ்நாட்டினுடைய எதிரி நீங்க கிடையாது. சனாதனம் எங்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளா எதிரி. அதை தூக்கி அடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், அதை அடிச்சு ஜெயிச்ச ஆட்கள் நாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பெரிய சொல்லுவதற்கான எதிரிகள், தரமான எதிரிகள் இல்ல. அதனால அண்ணாமலை உங்களுக்கு எதிரி அல்ல, ரைட், விட்டுருங்க. ஆனால் அவங்க முன்வைக்கின்ற சித்தாந்தம் என்பது உங்களுக்கு வந்து உடன்பாடானதா? ஏங்க, சித்தாந்தம் எதிரின்றத நான் முதலே சொல்லிட்டேன். 2000 வருஷமா அடிச்சு காலி பண்ணி தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்கிறோம். ஆனா இதுக வந்து அதனுடைய அடையாளமா வந்து நிக்குதுங்க. எங்களை பொறுத்தவரை லோக்கல்ல கூட இவங்க அடையாளம் கிடையாது, இவங்க கிடையாது. இது போல சூத்திர அடியாட்களாக இருக்கிறவர்கள் இவங்க இல்லை எங்க எதிரி. இவங்களை அடியாளா கிளப்பி விட்டாங்கல்ல, அந்த பார்ப்பன அடியாட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் எங்களுடைய எதிரி. அதெல்லாம் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இதுங்க இல்லை, இதுங்க பிறகு ஐயோ அம்புதானே, அதில் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வரிக்கு வரி நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னா நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். வாங்க டிபேட் பண்ணலாம், வரிக்கு வரி சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, டிபேட்டு கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு போலீஸ்கிட்ட போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எங்களை காப்பாற்றுங்கன்னு காலில் விழுந்துருவாங்க. அப்புறம் போலீஸ்கார இல்லை, இது வாங்க அப்படின்றது வந்து இது சண்டைக்கான இதுவா, இது வந்து இதில் என்ன இருக்குது விவாதம் பண்ணுறது, என்ன இருக்குது? ரொம்ப தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாம் தெளிவாக கிளியர் கட்டாக இருக்கோம். நாம் என்ன அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கோன்ருக்கோம். திராவிட மாடல்ன்றதை அவருக்கு ரொம்ப எரிஞ்சிருக்கு. அது அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லை, சமூக நீதி வளர்ச்சியை உள்ளடக்கியதை எங்கள் திராவிட மாடல்ட்டார். இதுதான் இவங்களுக்கு இடைஞ்சலே. ஏன்னா இவங்க பொருளாதாரம் முன்னெடுக்கிறத மட்டும் பேசிகிட்டு இருக்கிற குரூப்பு. இப்போ அம்பேத்கர் சொன்னார், சாணி குவியலில் கோட்டை கட்டுவது, இந்த வெறும் பொருளாதார முன்னேற்றத்தை மட்டும் பேசிக்கொண்டிருப்பது, சாணி குவியலில் கோட்டை கட்டுவதை போன்று சமூக மாற்றம் தான் ஒரு பெரிய மாற்றமா இருக்குனாரு. அதை தான் நம்ம திராவிட மாடலாக இங்கே வைக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லா மாடலுமே அதாங்க, கம்யூனிஸ்ட் மாடலும் இதான் வளர்ச்சி தான், இங்கே இருக்கிற அம்பேத்கரிய மாடலும் அதுதான். அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். இது மூன்றும் சேர்ந்ததுதான் சமூக நீதி மாடல். அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். அவங்களும் வந்து நீங்க சமூக மாற்றம் சொல்றீங்க, அவர்களும் சமூக மாற்றத்தை தான் வந்து முன் வச்சு பேசுறாங்க. ஆனா நீங்க பேசுற சமூக மாற்றம் வேறையா இருக்குது, அவங்க பேசுற நாங்க பேசுற சமூக மாற்றம். இங்க இருக்கிற என் தங்கை அனிதாவிற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், அவர்களை போன்ற சாமானிய குடும்பத்தின் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும், சாமானியர்களுக்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும், சாமானியர்களுக்கும் சமத்துவமாக நடத்தப்படுகிற சமூக நீதி வேண்டும், சேரியும் ஊரையும் ஒன்றாக்க வேண்டும், இது இரண்டும் பிரிந்து கிடப்பதை சரி பண்ண வேண்டும். அதுக்காக தான் அவ்வளோ திட்டமிடலை இந்த முதலமைச்சர் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ இதுதான் சமூக நீதி மாடல். நாங்கள் என்ன, அவருடைய மாடல் என்ன, ஒரே ஒரு ஒரு 2 வருஷத்தில் மட்டும் உலகத்தினுடைய பணக்காரர்களை 5வது இடத்துல கொண்டு வந்து அதானியை உட்கார வைக்கிறது அவங்க மாடல். அவங்க மாடல் என்ன, 10% இடஒதுக்கீடு கேட்ட உடனே நடுராத்திரில் போய் கையெழுத்து வாங்கி உட்காந்துக்கிட்டு தான் அவங்க மாடல். அது எங்கள் பிள்ளைங்க படிக்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு அங்கே உயர்கல்வி கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு யூஜிசி போன்றதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இங்கே நுழைவு தேர்வுன்ற பேரில் எங்கள் பிள்ளைய உள்ள நுழைவிடமாக்குறது அவங்க மாடல். இப்போது வளர்ச்சிக்கான மாடலும் சமூக நீதி மாடலும் எங்கள் மாடல். ஒரு சமூகத்தை மட்டும் வளர்ப்பதும், ஒட்டுமொத்தமான சமூகத்தையும் இருட்டடிப்பு செய்வதும், பொது வளங்களை கார்பரேட்டுக்கு ஒப்படைக்கிறது அவங்க மாடல். இப்போ மாடலே வித்தியாசமாக இருக்குல்ல, அப்போ நாங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு வலிக்கு தானே செய்யும், கஷ்டப்பட தானே செய்வாங்க, இடிக்க தானே செய்யும். அப்போ அதானியெல்லாம் முன்னாடி வந்து நிற்பார்ல, அந்த கதரில் அண்ணாமலை அவர்கள் வரிக்கு வரி பதில் சொல்வேனர். அவர் ஆத்ம திருப்திக்கு பதில் சொல்லிட்டு போகட்டுமே. நாலு நல்ல பிள்ளைங்க யூடியூப்பில் இருக்கிற பிள்ளைங்க வச்சு செய்யும் போது நம்ம வேடிக்கை பார்க்கலாமே, அதுதான் நடக்கும் நாளைக்கு. சரி, நம்ம பேசுவோம். கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் சார், இப்போ என்னென்னா
பேசும்போது பேச்சுவாக்கில் அவர் என்ன சொல்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில், இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணட்டுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இது என்ன ஒரு மிரட்டலா இது? இல்லை, அது ஒரு நான் தான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த இதை இப்போ இதை கேட்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? முதல்ல நீங்கள் ஒரு ஒன்றிய அரசில் உட்காந்துருக்கீங்க, தெரியாத்தனமாக வாய் உளர்றாரு 360 டிகிரின்னு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வாத்தியார் 360 டிகிரினா பழையபடி நம்ம எங்கே தோங்கணுமோ அந்த இடத்துக்கு வந்துடும். ஒரே புள்ளியில் வந்து ஒரே புள்ளியிலையும் வந்துடும். எனக்கு எங்கள் கணக்கு வாத்தியார் சொல்லி தந்தது, அந்த 360 டிகிரி சுற்றினீங்கன்னா நான் எங்கே ஆரம்பிச்சனோ அங்கே வந்து நிற்பேன். அப்போ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நானும் அவரும் திமுகவும் அவங்களும் ஒரே இடத்துல நிற்கிறோம், நாங்கள் எதிரியாக நிற்கிறோம்னு சொல்லி சொல்கிறாருன்னா இதுதான் அவருடைய கணக்கு, இதுதான் அவருடைய அறிவு. அதை எடுத்து நம்ம வந்து இப்போ பேச வேண்டியது இருக்கிறதுங்கிறத சோதனை தான் பெரு சோதனையே தவிர, பட் அவருடைய அறிவு அவ்வளவுதான். இன்டெலிஜென்ஸ் கையில் இருந்ததுன்னா நீ ஏன் இதை சொல்லணுங்கிறேன்? நேற்று பிரதமர் மோடி வரும்போது கையில் கொடுத்து படிக்க சொல்லிட வேண்டியது தானே? அப்படி இருந்தா பிரதமர் நரேந்திர மோடி அதை வாஸ்து விட்டு போக வேண்டியது தானே? ஒன்றிய அரசினுடைய தலைவர் தானே, பண்ண வேண்டியது தானே? ஏன் பண்ண முடியல? இது வந்து இவர் சும்மா ஒன்றும் இல்லம்மா, 23ஆம் தேதி வந்து இவர் சொன்னார், 72 மணி நேரத்திற்குள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்றால் நான் சட்டமன்ற என்ன தலைமை செயலகத்தை கோட்டையை முற்றுகையிட்டு பார்த்துருவேன்னாரு. அவர் 23ஆம் தேதி சொல்லி இன்னைக்கு தேதி எத்தனை, என்ன பண்ணாரு? இப்போ அதே மாதிரி தான் என் தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நான் வேர்ட் பை வேர்டு ரிப்பட்டல் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. என்ன கொடுக்க போறாரு? என்ன என்ன தலைவர் என்ன அவ்வளவு சாதாரணமான மனுஷனா? அவர் என்ன விஷயம் தெரியாமலா எடுத்து வச்சு? செய்தியாளர் சந்திப்புல சில விஷயங்களை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன பேசுறதுதான், அதை நீங்க புடிச்சுக்கிட்டு ஏன் 72 மணி நேரம் நீங்க இதை பண்ணல? சில செய்திகள் அவர் எப்பவுமே முன்ன பின்ன தான் பேசிட்டு இருக்காரு. அதுதான் கரெக்டு. அதாவது ஒரு நேரம் ஒரு மனிதனுக்கு வந்து நாக்கு முன்ன இருக்கலாம், சரி அந்த நேரத்தில் அவர் அப்படி பேசிட்டார் அப்படின்னு. இவர் சில நேரங்களில் மட்டும்தான் அவர் கட்சியவே பாரதி ராஜா கட்சின்ட்டு போறாரு. எங்க நம்மளை சுட்டு போட்டாலும் நமக்கு அப்படி வருமாங்க? அவர் கட்சியவே இருந்தாலும் அவர் இந்த கச்சத்தீவை பத்தி பேசினதுல ஒரு விஷயம் என்னன்னா, திரும்ப திரும்ப இவர் பேசுறத வச்சு பல பேர் அதையே பேசிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, தலைவர் கலைஞர் தான் வந்து கச்சத்தீவை தார வார்த்தை கொடுத்தார். அது எப்படியா ஒரு மாநில அரசு ஒரு ஒரு நாட்டுக்கு சொந்தமான பகுதியை ஒரு மாநில அரசு நினைச்சா கொடுக்க முடியுமா? ஒண்ணு. இன்னொன்னு, சினிமாவுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டு. இப்போ இவர் சொல்றாரு பாருங்க, தலைவர் கலைஞர் எதுவுமே பண்ணலன்னு. அந்த செய்தி கிடைச்ச உடனே முதல்ல டெல்லி போய் பிரதமர் இந்திரா காந்தி கிட்டையும் சரி, அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர்கிட்டையும் சரி, சுரண் சிங் டெய்ரின் சரி, அன்றைக்கு இருந்த உள்துறை செயலாளர் வெளியுறவுத்துறை செயலாளர்கிட்டையும் சரி, தலைவர் கொண்டு போய் லெட்டரே கொடுக்குறாரு, ஏங்க இதை செய்யாதீங்க, எங்க மாநில மக்களை பாதிக்கும், எங்க மாநில மீனவர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு கொடுக்குறாரு. தெளிவா வச்சுக்கோங்க, தி ரைட்ஸ் ஆஃப் அவர் ஃபிஷர்மேன் வில் பி அஃபெக்டட்னு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க வாங்கி வச்சுட்டு சார், 1974 ஜூன் மாசம் 26ஆம் தேதி போட்ட அக்ரிமெண்ட்ல என்ன அக்ரிமெண்ட் இருக்குன்னா, மேற்கு கடற்கரையில் தமிழர்கள் அதாவது இந்திய தமிழர்கள் மீன் பிடித்துக் கொள்ளலாம், அவர்களுக்கான உரிமைகள் அப்படியே இருக்கிறது. கிழக்கு கடற்கரையில் இலங்கையை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், மீன் பிடித்துக் கொள்ளலாம். இது 1974 ஜூன் 26 ஸ்ரீமாவோ கையெழுத்து போட்டது 26ஆம் தேதி, இந்திரா காந்தி கையெழுத்து போட்டது 28ஆம் தேதி. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு. ஆனா 1976 மார்ச் மாசம் 23ஆம் தேதி பிட்வீன் த செக்ரட்டரிஸ், இங்க இருந்த வெளியுறவுத்துறை செயலாளரும் ஸ்ரீலங்கா வெளியுறவுத்துறை செயலாளரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா, இலங்கை நம்மளுடைய மீனவர்களுடைய இந்த உரிமைகள், அவங்க இந்த வலையை உலர்த்துவதோ இல்லை மீன் பிடிக்க போறதோ இல்லை அந்தோனியார் கோயிலுக்கு போறதோ, இது எல்லாத்தையும் காலி பண்றாங்க. அது எப்போ? 76 ஜனவரியில நம்ம ஆட்சி கலைச்சாச்சு. இங்க இது மார்ச் மாசம் நடக்குது. அப்ப இங்க கவர்னர் ஆட்சி, இங்க கவர்னர் ஆட்சி இருக்குது 76ல இந்த கையெழுத்து. நான் என்ன கேட்கிறேன், 77ல இங்க ஆட்சிக்கு யார் வந்தா? 77ல இருந்து 87 வரைக்கும் இங்க ஆட்சியில் இருந்தது யாரு? அப்ப 76 பறிபோன உரிமையை மீண்டும் 10 ஆண்டு காலத்திற்குள், இன்னும் சொல்ல போனால் அதில் ஓராண்டு காலம் இதே எம்ஜிஆர் அதிமுக மத்தியிலே கூட்டணியில இருந்தது அரசுல. அப்ப நீங்க அதை பெற்று தந்திருக்க வேண்டியது யாரு?
நாங்கள் இருந்த வரைக்கும் எங்கள் தலைவர் மாண்புமிகு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் ஆட்சி இருக்கிற வரைக்கும் எங்கள் மீனவர்களுடைய உரிமை எங்களுக்கு இருந்தது. நாங்கள் கட்டி காத்தோம் அதை. நமது பாராளுமன்றத்தில் சரண் சிங் வந்து அதை சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் சொல்றாரு, இந்தந்த உரிமைகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது, தமிழக மீனவர்களுக்கு இருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் கவலைப்பட வேண்டாம், பேசியிருக்கிறாரு. இல்ல கண்டிப்பா சார், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் போடப்பட்ட தீர்மானத்திற்கு அதிமுக உறுப்பினர் கையெழுத்து போட மறுத்து விட்டார் அப்படின்றத செய்தியாளர் சந்திப்பிலேயே அன்றைக்கு தலைவர் கலைஞர் வந்து சொன்னதையும் வந்து நம்ம பார்த்தோம். வரலாறு பதிவாகி இருக்கிறது, அது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சேதான் பேசுறாங்களா என்னன்னு தெரியல. திரும்ப திரும்ப காரை செல்வராஜ் சார், இப்ப என்னன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க, நாங்க எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன சார் எதிர்பார்ப்பு? அது இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க, அது நிறைவேறிருச்சு அப்படின்னு இப்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்ப இவங்க சொல்ற அந்த நாங்க எதிர்பார்த்த மாதிரி அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது என்ன அவங்க எதிர்பார்த்த ஸ்டாலின்? அது அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த ஒற்றை இந்தியா எல்லாம் இந்த ஒற்றை ஒற்றைன்னு பேசக்கூடியவங்களுக்கு அந்த சர்வாதிகார சிந்தனை மனசுக்குள்ள வந்துடும். அவங்க அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களை பிடிக்காது, நிமிந்து நடக்கிறவங்களை பிடிக்காது. நீ ஒரு கேள்வி கேட்குற பொழுது அதுக்கு எதிர் கேள்வி கேட்டு பழக்கப்பட்டவர்கள், ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்கிற பழக்கப்பட்டவங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது, போய் உடனா உடப்பான், படுனா படுப்பான், தூங்குன்னா தூங்குவாங்க. இது அவர்களுடைய பழக்கம். அப்படி ஒரு ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் அவர்களுடைய ஆட்சியை பார்த்துருக்கோம், அம்மையார் ஜெயலலிதாவோடய ஆட்சியை பார்த்துருக்கோம், எம்ஜிஆர் பல தலைவர்களுடைய ஆட்சியை பார்த்துருக்குறோம். இடையில் நீங்கள் முக்கியமான கேள்வி கேட்டீங்க, சொன்னாங்க பார்த்தீங்களா, இருபெரும் தலைவர்கள் தமிழக அரசியல் களத்திலிருந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லாத ஒரு தேர்தல் களம் அப்படின்னாங்கல்ல. நீ என்ன நினச்சிட்டாங்க, கலைஞருக்கு பிறகு நான் ஜெயலலிதாவை ஒரு பெரிய ஒரு ஆளுமையாகவே நாங்கள் கருதுறதில்லை. ஐ ஹாவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், ஐ ஹாவ் லாட் ஆஃப் டிபேட்ஸ் அந்த சப்ஜெக்ட். கலைஞருக்கு பிறகு ஜெயலலிதாவிற்கு பிறகு வந்து ஒரு பெரிய தலைவர்களுக்கான ஒரு இடைவெளி இருக்கிறது. எம்ஜிஆர் ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க, ஏதோ காற்று இடைவெளி இருக்குன்னு சொன்னாங்களே, அது இடைவெளி இருக்குது. தமிழகத்தில் வந்து திராவிட இயக்கத்திற்கு கலைஞரை போன்று ஒரு தலைவர் உருவாகாமல் இருந்தால் நமக்கான வாய்ப்பு இருக்குமேன்னு அடுத்தவரெல்லாம் நினச்சாங்க, எல்லாம் நிறையா நினச்சாங்கல்ல. இப்போ எல்லாரையும் தாண்டி அவங்க சொல்கிறாங்கல்ல, மு க ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பயம்தான் அவங்களுக்கு. இப்படி செயல்படுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட சிந்தனையோடு இன்க்ளூசிவ் க்ரோத், நீங்கள் திராவிட மாடலுங்கிறத கூட விட்டுருங்க, அவங்களுக்கு பிடிக்காதுன்னா இன்க்ளூசிவ் க்ரோத். நீங்கள் சொல்கிற இன்க்ளூசிவ் க்ரோத் வேறு, நாங்கள் பேசுறது வேறு. தங்கை சுந்தரவெளி நம்ம தெளிவாக சொன்னாங்க அதில், அந்த பயம்தான் அவங்களுக்கு. இப்படி எதிர்பார்க்கல, அவங்க இப்படி எதிர்பார்க்கல. ரெண்டாவது நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு குறியீடை நம்ம சொல்லணும். நம்ம தமிழக முதல்வர் பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், அந்த அமைச்சரவை சகாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒருங்கிணைப்பும் அந்த ஒரு ஒற்றுமையும் அந்த வளர்ச்சி குறித்தான பார்வையும் அந்த அமைச்சர்களுடைய பங்களிப்பு என்பது தமிழக முதல்வருக்கு எவ்வளோ பெரிய பலம் சேர்த்திருக்கிறது என்று சொல்வதும், நான் வந்து இந்த ராஜ்தீப்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா டுடேயோட நெறியாளர், நான் கடந்த ஒரு 12-13 ஆண்டுகளாக அவருடைய டிபேட்டில் ஒன்றை விட மாட்டேன், அவருடைய இன்டர்வியூ எல்லாத்தையும் கேட்பேன். அதே மாதிரி நிதி என்டிடி நம்ம என்டிடிவியோட பெரியாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் நிதியமைச்சர் கொடுத்துருக்கிற பேட்டியை படிச்சிங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவும் அலருது, நிதியமைச்சர்களாக தூங்கினவெல்லாம் எந்திரிச்சு உட்காடுறான். ஓ இப்படியெல்லாம் நம்ம கேள்வி, ஜிஎஸ்டி கவுன்சில் பாருங்க, இப்போ வரப்போற ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன நடக்க போகுது பாருங்க. குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், முதல்வரும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் எப்பவும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு நினச்சாங்க. நேற்று இவரும் வச்சுட்டாரு, அப்போ நல்லா பலமாக வச்சுட்டாரு. இதுதான் எங்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. நான் கேள்வி கேட்போம், பேசும்போது சும்மா இருந்துருவா, வேண்டியதை நாங்கள் கேட்டு போறோம். நீங்க சும்மா எல்லாம் அப்படி எல்லாம் கடந்து போயிட முடியாது. நீங்க ரொம்ப பாவமான விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த எதிர்கட்சியில் இருக்கிற மாநிலங்கள்ல இந்த மம்தா பானர்ஜிக்கு 97,000 crore அவுட் ஸ்டாண்டிங் கொடுக்க வேண்டியது. நம்ம 20,000 crore கதறிக்கிட்டு இருக்கோம், 97,000 crore என்ன பார்வை இவங்க பார்வை? கண்டிப்பா சார் நம்ம பேசுவோம். சுந்தரவள்ளி, உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் வந்து பதிவு செய்யலாம், கொஞ்சம் சுருக்கமா என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, நிறைவாயிடுச்சா? அது ஒன்றும் இல்லை, இவ்வளோ உங்களுக்கு நீங்கள் வந்து அண்ணாமலை பற்றி பேசுனா பேசிட்டே இருப்பீங்க, உங்களுடைய பாசம் அப்படி, அதுக்காக இங்கே நேரம் கிடையாது. ஆமாம், இல்லை எல்லாருக்குமான நேரம் இருக்கும்னு நினச்சேன். அதனால மாநில சுயாட்சி குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்திய சூழலுக்கு நம்ம கற்பிச்சிட்ருக்குறோம். முத முதல்ல அது இந்தியாவிலே மாநில சுயாட்சி குறித்து பேசியவர்கள் நாம தான். அதை இன்றைக்கும் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்குது. மாநிலங்களினுடைய எல்லா உரிமைகளையும் பறித்து மத்தியில் கொண்டு போய் கூச்சிட்டு இருக்கிற ஒரு அரசை எதிர்த்து களத்தில் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம வலுவாக நிற்க வேண்டியிருக்கு, அரசியல் அறிவோடு நிற்க வேண்டியிருக்கு, அறிவியல் பார்வையோடு நம்ம நிற்க வேண்டியிருக்கு.
இந்த அறிவியல் பார்வையோடு நம்ம நிற்கிறோம் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்கறது. ரெண்டாவது தெளிவாக அடிக்கிறோம், ரெண்டாவது மூன்றாவது விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம், நான்காவது கூட்டாக இருக்கிறோம். இந்த வலிமையெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பதற்றம் இயல்பான பதற்றம் தான். இந்த பதற்றம் வந்தால் நாம் ரொம்ப தெளிவான ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக சுருக்கமாக ஒரு ஒரு நிமிடத்தில். அதாவது அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம நம்ம இருந்திருப்போம் அதெல்லாம் இருப்போம்னா மக்கள் நமக்கு வாக்களிச்சிருக்க மாட்டாங்களே, அவங்கள மாதிரியெல்லாம் நம்மளை வச்சிருப்பாங்க. நாம் மக்கள் எதிர்பார்ப்பிற்கு சரியாக இருக்கிறோம், எனவே மக்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள். மக்கள் எதிர்பார்த்ததை செய்து கொண்டே இருக்கிறோம். அதே சமயத்தில் இவர்கள் நினைப்பதை போல ஒரு பாசிச விஷத்தை இந்த மண்ணில் பரவ விடாமல் மிக சாதுரியமாக தலைவர் அவர்கள் அதை தட்டி கொண்டே போகிறார். அவர் பாதையில் ஆட்சி அதிகாரம் ஒரு பக்கம் என்றாலும் இதை போன்ற சில விஷமிகளை அவர் தள்ளுவது வெளியே தெரியாமல் தள்ளிக்கொண்டே போகிறார். அவர்களுக்கு அந்த பயம் இருக்கிறது. அவர்கள் கதறுவதுதான் தமிழ்நாட்டுக்கு தாலாட்டு, தமிழ்நாட்டுக்கு பூபாலம். எனவே அவர்கள் கதறிக்கொண்டே இருக்கட்டும், விடியல் விடிந்து கொண்டே இருக்கும். நன்றி, நன்றி. உங்க மூன்று பேருடைய கருத்துக்களையும் எங்களிடம் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு சிந்தனைக்களம் நிகழ்ச்சி துறை நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.